வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மல்டி மாஸ்டர் யூடியூப் சேனலிருந்து நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிற பரங்கிமலை தேவாலயம் அந்த திருச்சபையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பரங்கிமலைன்னு சொல்லக்கூடிய அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டு அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிண்டிக்கு பக்கத்தில் பட்ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்தால் இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த காலத்து பீரங்கிலாம் வச்சுருப்பாங்க. இது ஒரு மிலிட்ரி ஏரியா, ஓடிஏன்னு சொல்லுவாங்க, மிலிட்ரி ட்ரைனிங் அகாடமி. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்ட் தாமஸ் ஸ்கூல், அதுக்கு தான் நான் படித்தேன். அந்த ஸ்கூலை கூட காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நான் படித்த அந்த ஸ்கூல். இந்த இடம் பேர் வந்து பட்ரோடுன்னு சொல்லுவாங்க, கிண்டிக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே தான் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட், அந்த பரங்கிமலை கோவில், கிறிஸ்தவ தேவாலயம், அங்கே தான் நம்ம போக போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறோம். இதுதான் நான் படித்த ஸ்கூல் என்ட்ரன்ஸ் பாருங்கள். இங்கே தான் நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 12th வரைக்கும் படித்தேன். இந்த இடம் தான் பரங்கிமலையோட என்ட்ரன்ஸ். இந்த இடம் பேர் பட்ரோடுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் மலை படிக்கட்டு வழியாக நம்ம மேலே ஏறலாம். அது இல்லாமல் காரு பைக்கில் மேலே வரணுன்னா தனியாக ஒரு தார் ரோடும் இருக்குது, அதை நான் வீடியோவில் காட்டுறேன். சென்ட் தாமஸ் அப்படின்றவர் தான் நம்ம இயேசுநாதருடைய 12 சீடர்களில் ஒருவர்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் தான் இவர். அவர் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது இந்த மலையில் இருந்து இங்கே தான் அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த திருச்சபையில் நான் இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பரங்கி மலைன்னு சொல்லக்கூடிய இந்த மலை பார்த்திங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் பிரிங்கிமா நகரம்னு சொல்லக்கூடிய பிரிங்கிமா மலை அப்படின்ற பெயரால் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சென்ட் தாமஸ்ன்ற தூய தோமா அவர் இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து இந்த மலைக்கு பிரிங்கிமா மலை அப்படின்ற பெயர் மாறி பரங்கிமலைன்ற பெயரும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கடல் மட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா 300 அடி இதோட உயரம்னு சொல்லலாம். இந்த மலைப்பாதையில் நீங்கள் ஏறி முடிக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம்தான் ஆகும். ரொம்ப பெரிய மலையெல்லாம் கிடையாது. எந்த மதத்திலுமே அன்பு தான் முன்னிலையாக சொல்லுவாங்க. பாருங்கள் இந்த இடத்துல எழுதியிருக்கிறத, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கூடாது, தீங்கு நினையாது அப்படின்ற வாசகம் பைபிளிலேருந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அன்பை பற்றி ஒரு விஷயம் எழுதியிருக்கு பாருங்கள், அதையும் காட்டுறேன். இடையில் இந்த மாதிரி சிலையெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும் அப்படின்ற அந்த பைபிள் வசனம்லாம் அன்பு தான் முன்னிலையாக சொல்லுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மதத்துலேயுமே வன்முறை வேண்டாம், அன்பை மட்டும்தான் தூக்கி நிறுத்துகிறாங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ அமைப்பு கோயிலை கூட நம்ம வீடியோவில் போடுறதுக்கான காரணம். இதை நம்ம நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வீடியோ போடுங்கன்ட்டு. அதனால் அவங்களுக்காகவே இந்த மாதிரி வீடியோவை நான் இந்த மல்டி மாஸ்டர் சேனல் மூலமா சமர்ப்பணம் பண்ணுறேன். பதினாறாம் நூற்றாண்டில் தான் இந்த பரங்கிமலை தேவாலயம் கட்டி எழுப்பியிருக்காங்க. தூய தோமா 18 நூற்றாண்டு வரைக்கும் இந்த மலையில் வாழ்ந்திருக்காரு. கடைசியாக அவருடைய இரத்த வீர துளியும் இந்த இடத்துல பட்டதாக வரலாறு சொல்லுது. அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், படிக்கட்டு முடிய போகுது. அதுக்கப்புறம் நம்ம மேலே போயிட்டு தேவாலயத்தை பார்த்துடலாம். இந்த பரங்கிமலையை என் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு இடம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல தான் நாங்கள் பள்ளிக்கூடலாம் படித்தது. என் நண்பர்கள் கூட பல முறை நான் இந்த மலைக்கு வந்திருக்கேன். அதனால் அந்த சிறு வயது அனுபவங்கள்லாம் என்னை விட்டு நீங்களும் தான் சொல்லணும். இந்த இயேசுநாதர் திருவுருவ படங்கள்லேயே எனக்கு மிகவும் பிடிச்சது இந்த படம் தான். இந்த ஆட்டுக்குட்டியை எவ்வளோ அன்பாக கையில் வச்சுன்னு இருக்கார் பாருங்கள். ஆண்டவரே என் ஆயர் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. ஆண்டவர் தான் நம்ம எல்லாருக்கும் மெய்ப்பர் அப்படின்றத விளக்கக்கூடிய படம். அப்பேற்பட்ட அந்த அன்பு கொண்ட நல்ல உள்ளத்தை சிலுவையில் கையவர்கள் அடிச்சிட்டாங்க, அதை அவர் ஏற்றுக்கிட்டாரு. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள். என்ன தான் கையவர்கள் அவரை சிலுவையில் அரைஞ்சாலும், 3 நாட்களுக்கு அப்புறம் அவர் உயிர்த்தெழுந்து அவர் கடவுளின் பிள்ளை அப்படின்றத இந்த உலகத்துக்கு காமிச்சார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இங்கே அன்னை தெரேசா அவங்களுடைய திருவுருவச்சிலை இருக்குது பாருங்கள். அன்பின் உச்சக்கட்டம் இவங்களும். இவங்கள பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நினைவுக்கு வருது அந்த ஒரே ஒரு கதை தான். அதாவது, ஆதரவற்ற குழந்தைகளுக்காக அவர் ஒரு தடவை நிதி கேட்க போகும்போது பணக்கார ஒருத்தர் இவர் கையிலேயே துப்பிட்டார். ஆனால் அவங்க கோபப்படாமல் மறு கையை நீட்டி, நீங்கள் இது எனக்கு கொடுத்த தண்டனை, இன்னொரு கையில் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்ட அந்த விஷயம் அந்த திமிர் பிடிச்ச அந்த பணக்காரர் மனசையே மாற்றிடுச்சுன்னு சொல்லலாம். அதுதாங்க அன்பின் வழிபாடு.
இது இல்லாமல் இந்தியாவில் ஏகப்பட்ட தொழு நோயாளிகளுக்கு தன் கையாலேயே மருந்து மற்றும் பணிவிடையெல்லாம் செஞ்சவங்க தான் நம்ம அன்னை தெரசா. இதற்காக அவங்க தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்தாங்கன்றது தான் முக்கியமான ஒன்று. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, நல்ல வெயிலில் வந்துட்டோம்னு நினைக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இயேசுநாதருடைய அந்த சிலுவில் அறையப்பட்ட சிலைக்கு பின்னாடி இருந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த தேவாலயத்தில் தான் நிறைய பேர் வந்து தங்களுடைய வழிபாடை சண்டே அன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் இப்போ வழிபாடு பண்ணலான் இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மலையை நான் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மலை பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு அமைதியான இடமாக தான் இருக்குது. இங்கே எல்லாருமே ஆரவாரம் இல்லாமல் நல்லாவே வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மலைக்கு பின்னாடி பாருங்கள், இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கிண்டி மற்றும் ஆலந்தூர் பட்ரோடு போன்ற ஏரியாலாம் தெரியுது. மெட்ரோ ட்ரெயின்லாம் கூட இங்கேருந்து போகிறது நல்லாவே தெரியும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது இங்கே இவ்வளோ வளர்ச்சி கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நிறைய வளர்ச்சி அந்த இடம் அடைஞ்சிருக்கு, அதனால தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். இது ஏகப்பட்ட திரைப்படங்கள்லேயும் வருது. அது இல்லாமல் இந்த கோயிலுக்கு டிசம்பர் மாதத்தப்போ ஒரு விழா வரும், அதை மலை திருநாள் சொல்லுவாங்க. அதையும் நான் முடிஞ்சால் அந்த திருநாளப்போ அந்த வீடியோவை காட்டுறேன். ஒரு அழகான மரம், நிழல் தரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இந்த மரம் கூட இந்த மலைக்கு மேலே இருக்குது. இங்கே ஒரு பேபிஸ் ஹோம்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே ஒரு செவிலியர் பள்ளி கூட இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரில. இந்த பரங்கி மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சென்ட் தாமஸ் சர்ச்சுடைய பேக் சைடு தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். உள்ளே வந்து இன்றைக்கி சண்டேன்றதால் திருச்சபையில் ப்ரேயர் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாங்களும் உள்ளே போய் ப்ரேயர் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த தேர், இந்த உட்டில் செஞ்சுருக்காங்க. இந்த தேர் பார்த்திங்கன்னா மலை திருவிழா அன்னைக்கு நம்ம மாதாவை இதில் வச்சு அலங்காரம் பண்ணி விழா எடுப்பாங்க. இங்கே பக்தர்கள்லாம் வந்து மெழுகு ஏற்றி கொண்டாடுறாங்க. இங்கேயும் நம்ம ஜோதி அந்த கான்செப்ட் இருக்குது பாருங்கள். ஏன்னா லைட் இஸ் காட் அப்படின்னு பைபிள்லேயே சொல்லியிருக்காங்க. அதனால் ஒளி வழிபாடை உலகம் ஃபுல்லாக கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கிறதும் ஒரு நல்ல விஷயம்தான். இந்த பரங்கி மலையிலேருந்து நம்ம இந்த புனித தோமையார் மலை தேவாலயத்தை தான் பார்த்துட்ருக்கோம். இதோடைய முன்புற தோற்றம் இது தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போய்ட்டு நம்மளும் ப்ரேயர் பண்ணலாம். இந்த புனிதமான தேவாலயத்தை ரொம்ப அமைதியான முறையில் இவங்க வழி நடத்துகிறாங்க, அதற்கு நாமளும் ஒத்துழைக்கணும். இந்த மலையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஏர்போர்ட், அதாவது மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ரொம்ப கிளியராக தெரியும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்லாம் லேண்ட் ஆகிறது, டேக்அப் ஆகிறது எல்லாமே நல்லாவே தெரியும். நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன், இந்த மலைக்கு ஒரு சாலையும் இருக்குது. மேலே வரணுன்னா பைக்கில் காரில் வரணுன்றவங்க இந்த சாலை வழியாக வரலாம். இதற்கான வழி வந்து இந்த மலைக்கு பின்புறத்தில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, பரங்கி மலைக்கு போகக்கூடிய அந்த சாலை வழி. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணிடலாம் வாங்க. இயேசு கிறிஸ்துவோட
12 சீடர்களில் ஒருவரான இந்த தூய தோமா, அதாவது இந்த சென் தாமஸ்ன்றவர் நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்த திருச்சபையில் தான் கொஞ்ச நாள் தங்கியிருந்தார். ஆனால் இவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த போதனைகளை சொல்கிறத ஆதி காலத்தில் இந்த பழங்குடி மக்கள் யாரும் ஏற்றுக்கலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏற்றுக்காதது மட்டும் இல்லாமல் இவரை இந்த மலையிலேயே கொலை செஞ்சிட்டாங்கன்னு வரலாறு சொல்லுது. அதற்கான அந்த எலும்பு துண்டெல்லாம் சாட்சியாக இந்த திருச்சபையில் வச்சுருக்காங்க. புனித தோமையாரை கொல்றதுக்காக நிறைய மக்கள் அவரை சூழ்ந்தபோது அவர் இங்கேருந்து சின்னமலை வரைக்கும் ஒரு சுரங்கம் இருந்தது, அதில் தான் அவர் உயிர் பிழைக்கிறதுக்காக தங்கியிருந்தார்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம்லாம் கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம பிரேயரை முடிச்சுட்டு வெளில போயிடலாம். இந்த மலையில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த மலைக்கு வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மலையை விட்டு கீழே இறங்கிடலாம். இந்த பட்ரோடில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு கீழே பேட்ரிக் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச்சு. நிறைய படங்களில் இந்த ராட்சசன் போன்ற படங்கள்லாம் காட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சர்ச்சு தான் இது. இதுவும் இந்த பரங்கி மலைக்கு அடிவாரத்தில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மல்டி மாஸ்டர் சேனலில் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களும் நிறைய வரும். அது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்டி மாஸ்டர் YouTube சேனல் தினேஷ்.